க்ரீடிங்ஸ் ஆஃப் த டே. நான் ஸ்ரீகாந்தஸ். இந்த வீடியோ வந்து ஒரு ஷார்ட்டான வீடியோ தாங்க. இன்றைக்கி இன்னொரு வீடியோவும் வரும், அது Q&A வீடியோ, க்வெஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் வீடியோ, ஓகேவா? ஸோ அதை வந்து நீங்கள் அப்புறமா பார்த்துக்கலாம். பட் ஆனால் இந்த வீடியோவும் ஒரு ஷார்ட்டான Q&A மாதிரி தான், ஒரே ஒரு க்வெஸ்டனுக்கான ஆன்சர் தான் பண்ண போகிறேன். என்னென்னா வந்து நிறைய பேர் எப்போவுமே கேட்டுக்கிற க்வெஸ்டனாக இருக்குது. என்னென்னா வந்து கம்ப்யூட்டர் ட்ரைனிங் வந்து எப்போ கண்டக்ட் பண்ண போகிறாங்க, 100 hours வந்து எப்படி கண்டக்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லுங்கள். நான் வந்து கம்ப்யூட்டர் ட்ரைனிங்கில் நான் வந்து வரேன், நான் எப்படி வந்து அட்டன் பண்ண முடியும், எனக்கு வந்து மெயில் அனுப்புவாங்களா, எஸ்எம்எஸ் அனுப்புவாங்களா, அண்ட் அதை விட எக்ஸாம்ஸ்லாம் எப்படி இருக்கும், டிஃபிகல்ட்டாக இருக்குமா ஈஸியாக இருக்குமா, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட க்வெஸ்சன்ஸ் கேட்குறீங்க. ஸோ பேசிக்காக இந்த வீடியோ கம்ப்யூட்டர் ட்ரைனிங் சம்மந்தப்பட்ட வீடியோ. ஸ்டாஃப் ட்ரைனிங்க்கு நான் ஆல்ரெடி பல வீடியோஸ் நான் போட்டாச்சு. எக்ஸாம் பத்தி மட்டும் நான் சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கலான்றேன். ஸ்டாஃப் ட்ரைனிங்கோட எக்ஸாம் பத்தி மட்டும் நான் சொல்லிட்டு, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் ட்ரைனிங் வந்து உங்களுக்கு வந்து எப்போ வந்து உங்களுக்கு ஜென்ரலாக வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதம் மோஸ்ட்லி அவங்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எதை வச்சு சொல்கிறேன்னா, மார்ச் மாதம் தான் ஸ்டாஃப் ட்ரைனிங்கும் வைக்க போகிறாங்க. ஸோ சைமல்டேனியஸாக அவங்க கம்ப்யூட்டர் ட்ரைனிங்கை ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் வைக்காமல் இருக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மார்ச் மாதம் ஸ்டாஃப் ட்ரைனிங்கை கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ கம்ப்யூட்டர் ட்ரைனிங் கண்டக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் என்னுடைய ஒப்பீனியனில், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், ஒரு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனே விட்டுருக்காங்க. ஸோ நான் அது சம்பந்தமாக வீடியோவும் போட்டாச்சு. எக்ஸாம்ஷன்ஸ் எல்லாமே வித்ட்ரான் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ June 2021 எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களுக்கு கம்ப்யூட்டர் ட்ரைனிங் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன். ஸோ யார் யாரெல்லாம் முன்னாடி அட்டன் பண்ணலையோ அவங்கெல்லாம் இந்த வாட்டி அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து நீங்கள் 2019 டிசம்பரில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் ட்ரைனிங் அட்டெண்டே பண்ணல, இந்த கொரோனா வைரஸ்னால உங்களுடைய இது போயிடுச்சு, இல்லை கம்ப்யூட்டர் ட்ரைனிங் எல்லாமே எக்ஸாம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற கேஸில் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு மெயில் ஆர் எஸ்எம்எஸ் வரும், ஓகேவா? இது ஒரு சினாரியோ, ஒரு கேஸ் தான். மெயில் ஆர் எஸ்எம்எஸ் வரலன்னா என்ன ப்ரோ பண்ணுறது? என்னுடைய பெஸ்ட் ஆப்ஷன், நீங்கள் டைரெக்டாக இன்ஸ்டியூட்டில் போய் விசிட் பண்ணுறது பெஸ்ட்டு, ஓகேவா? அண்ட் அதை விட முக்கியமாக, இன்ஸ்டிடியூட் வெப்சைட்டில் கான்டாக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க. இன்ஸ்டியூட் வெப்சைட்டில் போனீங்கன்னா கான்டாக்டர்ஸ் இல்லை கான்டாக்ட்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ்க்குள்ளே போகணும், இன்ஸ்டியூட் வெப்சைட்டில் போயிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்குள்ளே போகணும். ஸ்டூடெண்ட்ஸில் போனீங்கன்னா கான்டாக்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கும். அதில் ஊருப்பட்ட மெயில் ஐடி கொடுத்து வச்சுருப்பாங்க, இல்லை டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் மெயில் ஐடிஸ் இருக்கும், ஓகேவா? அதில் நீங்கள் அதாவது வந்து ட்ரைனிங்க்கு மட்டும் ஒரு மெயில் ஐடி இருக்கும், மெயினான மெயில் ஐடி, அதுக்கு 2 போட்டுருங்க. மீதி எல்லாத்துக்குமே சிசி போடுங்க, கார்பன் காப்பி போட்டு மொத்தமாக தட்டி விட்ருங்க மெயில. மேபி உங்களுக்கு ரிப்ளை வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பிகாஸ் நீங்கள் எல்லாருமே மெயில் அனுப்புறீங்க, அண்ட் வந்து அந்த மாதிரி நீங்கள் அனுப்புறதுனால வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ மெயிலும் அனுப்புங்க, டைரெக்டாக போய் பார்க்கவும் செஞ்சிங்கன்னா பெட்டர். அண்ட் மூணாவது விஷயமாக நான் சொல்ல போகிற விஷயம் என்னென்னா, நாங்கள் கம்ப்யூட்டர் ட்ரைனிங் அட்டன் பண்ணுறப்போ, வென் வி அட்டெண்டட் கம்ப்யூட்டர் ட்ரைனிங், எப்படி நாங்கள் அட்டன் பண்ணோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. நாங்கள்லாம் ஃபார்மெல்லாம் போய் ஃபில்அப் பண்ணோம், நீங்கள்லாம் பண்ணுறதே இல்லை, நீங்கள் வெறும் மெயில் எஸ்எம்எஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் நாங்கள் ஃபார்ம் போய் ஃபில்அப் பண்ணுவோம், நாங்கள் ஃபார்ம் போய் ஃபில்அப் பண்ணுவோம். அந்த ஃபார்மில் வந்து நாங்கள் என்ன பேட்ச்சில் அட்டன் பண்ண போகிறோம், எப்போ அட்டன் பண்ண போகிறோம், அண்ட் மொத்தம் 3 பேட்ச் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஜென்ரலாக எங்கள் கம்ப்யூட்டர் ட்ரைனிங் ஜென்ரலாக 3 பேட்சஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க, அதில் எந்த பேட்ச் நாங்கள் அட்டன் பண்ணலான் இருக்கோம், இந்த மாதிரி எல்லாத்தையுமே நாங்கள் ஒரு ஃபார்மில் எழுதி சைன் போட்டு கொடுத்துட்டு வந்துடுவோம், ஓகேவா? எந்த பேட்ச்சில் நாங்கள் அட்டன் பண்ணுறோம்னு சொன்னோமோ அந்த பேட்ச் அப்போ எங்களுக்கே கால் எங்களுக்கே வந்து மெசேஜ் ஆர் மெயில் வந்து அனுப்புவாங்க. கால்லாம் மோஸ்ட்லி பண்ண மாட்டாங்க, அப்படின்னா மெசேஜ் ஆர் மெயில் அனுப்பிச்சு சொல்லிடுவாங்க. ஆக்சுவலாக அவங்க சொல்லுவாங்க, உங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம், கான்டாக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் அவங்க மெசேஜ் ஆர் மெயிலை மட்டும் அனுப்பிச்சுட்டு விட்டுருவாங்க. என்ன அனுப்புவாங்கன்னா, நீங்கள் இந்த பேட்சுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க ஃபார் கம்ப்யூட்டர் ட்ரைனிங், ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய கம்ப்யூட்டர் ட்ரைனிங் வந்து அட்டன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அனுப்புவாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஃபார்ம்ஸ் ஃபில்அப் பண்ணுறது கிடையாது, உங்களுக்காக மெயில் வந்து உங்களுக்காக எஸ்எம்எஸ் வந்தால் மட்டும்தான் நீங்களே போய் அட்டன் பண்ணுற மாதிரி நிலைமை இருக்குது. ஸோ எங்கள் டைத்தில் வந்து நாங்கள் ஃபார்ம் போய் ஃபில்அப் பண்ணுவோம் டேரெக்டாக. அதனால தான் நான் உங்களே சொல்கிறேன், டேரெக்டாக கோ டு தி இன்ஸ்டிடியூட். அங்கே ஃபார்ம்ஸ் இருக்கா இல்லைலாம் எனக்கு தெரியாது, பட் ஆனால் இன்ஸ்டியூட்டில் போனீங்கன்னா கொஞ்சம் அங்கே இருக்கிற ஹையர் அத்தாரிட்டிஸ்லாம் கொஞ்சம் அப்படியே போய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிசப்ஷனில் அதிகமாக உங்களுக்கு ஆன்சர்லாம் பண்ணவே மாட்டாங்க. கொஞ்சம் ஹையர் அத்தாரிட்டிஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஓகேவா? ஸோ இதான் வந்து கம்ப்யூட்டரிங் பற்றி நான் சொல்ல வந்த வேண்டிய விஷயங்கள். இவ்வளோ தான் எனக்கு மோஸ்ட்லி எனக்கு தெரியும். பட் ஆனால் நோட்டிஃபிகேஷன் வருமா வராதான்னு எனக்கு தெரியாது. பட் ஆனால் June 2021 எக்ஸாம்ஸுக்கு கம்ப்யூட்டர் ட்ரைனிங் கன்ஃபார்மாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அண்ட் அங்கே கொடுத்த நோட்டிஃபிகேஷனும் அதான் சொல்கிறது. இப்போ நெக்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாம்ஸ் வந்து எப்படி இருக்கும் ஃபார் போத்
கம்ப்யூட்டர் ட்ரைனிங் அண்ட் சாப் ட்ரைனிங் ரொம்ப டிஃபிகல்ட்டாலாம் இருக்காதுங்க. இது இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் எழுதினீங்கன்னா, லைக் இந்த எக்ஸாம் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா அவ்வளோதான், உங்கள் வாழ்க்கையே போச்சு, நீங்கள் இன்றே எழுத முடியாது, அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. இது ஜஸ்ட்டு ஒரு எக்ஸாம், ஓகேவா? நிறைய பேர் என்கிட்டே சொல்லியிருக்காங்க, ப்ரோ எனக்கு எடுக்கிறதே சுத்தமாக புரியலை, நான் என்ன ப்ரோ போகணும்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அதனால் வந்து இது ஜஸ்ட்டு ஒரு எக்ஸாம் தான். ஸோ ஜஸ்ட்டு வந்து நான் இன்ஃபேக்ட் வந்து நீங்கள் இந்த எக்ஸாமில் ஃபெயில் ஆனால் கூட உங்களை பாஸ் பண்ணி விட்டுருவாங்க, இதான் உண்மையான விஷயம். அதுக்குன்னு சுத்தமாக படிக்காமல் போய் உட்காந்துன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களே காண்டாயிடுவாங்க, என்னடா இவன் இப்படி பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுட்டு போனீங்கன்னா பெட்டர், அவ்வளோதான். ஸோ நீங்கள் எதுவுமே படிக்காமல் போனீங்கன்னா ரிஸ்க் வந்து உங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது படிச்சுட்டு போயிட்டு கொஞ்சம் மீடியமாக லைக் வந்து ஒரு ஜஸ்ட்டு பாஸோட ஒரு ரெண்டு மார்க் கம்மியாக கூட பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் வந்து நீங்கள் வந்து லைக் ஒரு 100 மார்க்ஸுக்கோ இல்லை 60 மார்க்ஸுக்கோ வந்து முட்டை மார்க் எடுத்தீங்க இல்லை 10 மார்க் எடுத்தீங்கன்னா அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறதே ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க் ஆகும். ஸோ அதனால் வந்து லிட்ரலி வந்து லைக் உங்கள் எக்ஸாம்ஸ் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்காது. பட் ஆனால் கொஞ்சம் கிளாஸில் கவனித்து கொஞ்சம் வந்து அவங்க சொல்கிற லாஸ்ட்டுமே நீங்கள் வந்து ஓரளவு கவனிச்சிட்டிங்கனாலே உங்களால் ஓரளவுக்கு வந்து பண்ண முடியும். பட் ஆனால் யூசர் கைடு, இந்த ஸ்டடி மெட்டீரியல் இதெல்லாம் படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சீரியஸாக சொல்கிறேன், கம்ப்யூட்டர் ட்ரைனிங் ஒரு ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது, அது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். லிட்ரலி உண்மையாக சொல்லணும்னா உங்களுடைய ஜிஎஸ்டி புக் அளவுக்கு இருக்கும், அதோடைய சைஸே ஜிஎஸ்டி புக் அளவுக்கு இருக்கும், உங்களுடைய இன்டைரக்ட் டாக்ஸ் இன்டர் புக் அளவுக்கு இருக்கும். ஸோ அவ்வளோ படிக்க முடியுமா? நம்மளால் சத்தியமாக முடியாது. ஸோ அதனால் வந்து கிளாஸில் என்ன எடுக்கிறாங்களோ அதை சும்மா அப்படியே கவனிங்க, அவ்வளோதான், அதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதை வச்சு நீங்கள் போய் எக்ஸாம் எழுதுங்க, நிச்சயமாக மோஸ்ட்லி பாஸ் ஆகிடுவீங்க. ஸோ அதனால் ரொம்ப பயப்படாதீங்க, எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கிளாஸில் கவனிங்க, அதுவே உங்கள் எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ண விட்டுரும். ஸோ இதான் நான் பேசிக்காக சொல்ல வேண்டிய விஷயம். ஸோ நிறைய பேர் இதை படி கேண்டேக்கனா தனியாக வீடியோ மேக் பண்ண வேண்டிய நிலமை வந்துச்சு. ஸோ இன்றைக்கி நான் மறுபடியும் உங்களை ஒரு Q&A நான் வந்து சந்திக்கிறேன், ஈவினிங் அந்த வீடியோ வந்து வரும். ஸோ தட் இஸ் வாஸ் திஸ் வீடியோ. ஹவ் அ ஃபேன்டாஸ்டிக் டே, லவ் யூ ஆல், தேங்க்யூ அண்ட் பீஸ் அவுட்.